ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோதுமை மாவு குழி பணியாரம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அரை கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். அரை கப்பு வந்து ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். வறுக்காத ரவை தான் அது. நாலு பச்சை மிளகாய், ஒரு கேரட் துருவி வச்சுருக்கிறேன். மூணு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தயிர் அரை கப்பு, இவ்வளோ பெரிய இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு ஸ்பூன், குண்டு உளுந்து ரெண்டு ஸ்பூன், கடலைப்பருப்பு கடுகு ஒரு ஸ்பூனு, தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. பணியாரம் செய்கிறதுக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு போட்டுக்கிறேன், அரிசி மாவு, ரவையும் சேர்த்துக்கிறேன், தயிர் போட்டுக்கிறேன். இதுக்கு மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். அதை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்குங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பணியாரம் வராது. நம்ம வந்து இட்லி மாவு பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் மாவு போடணும், அளவுலாம் அப்புறம் மறுபடியும் மாறிடும். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மாவு வந்து கட்டி இல்லாமல் பிசைஞ்சாச்சு. இப்போ போய் நம்ம வெங்காயம்லாம் போய் வதக்கிட்டு வந்துடலாம். இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கிறோம். வெள்ளை உளுந்தையும் போட்டுக்கிறோம். இதில் நல்லா போட்டு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். அது இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கடைசியாக கேரட்டையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம மாவில் வந்து போட்டுக்கலாம். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கிறேன், நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கலாம். அதில் இது நல்லா வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழி பணியாரத்தை வேக வைக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உள்ளெல்லாம் வேகாத போயிடும், அப்புறம் மாவு மாவாக இருக்கும். இதே மாதிரியே எல்லாத்தையும் திருப்பிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இன்னும் நல்லா வேகட்டும். இப்போ பணியாரம் சூப்பராக வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதேமாரி இன்னொன்னே நம்ம ஊற்றிக்கலாம்.
இதை திருப்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஓரங்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அப்புறமா தான் நம்ம பணியாரத்தை வந்து திருப்பி போடணும், இல்லைனா எல்லாம் உடஞ்சி உடஞ்சி வந்துடும். எல்லாத்தையும் சூப்பராக திருப்பியாச்சு. இப்போ இதுவும் வேகட்டும் நல்லா, பணியாரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதையும் எடுத்துக்கலாம். நம்மளுடைய கோதுமை மாவு பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.